ஹாய் ஹாய், திஸ் இஸ் போனா ஆரி கிரியேஷன். நீங்கள் எப்போ பார்க்க போகிறது, ரொம்ப எலிகண்ட்டான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபுல்லாக ஈஸியான மெத்தட் தான் வரும். கொஞ்சோண்டு மட்டும்தான் ஜர்தூசி வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதிலே நம்ம ஜர்தூசி வேணான்னா நம்ம ஸ்டோன்ஸ் கூட ஒட்டி நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்கு. அதுக்கு நம்ம 2 லைன் ஜாரி த்ரெட் அண்ட் 1 லைன் சுகர் பீட், அதுக்கு அடுத்தது ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 4 அண்ட் 2 சுகர் பீட் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம அனதர் லைனில் கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்ட பிறகு நம்ம திரும்பவும் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இது ஸ்லீவ்க்கான பேட்டர்ன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 4 இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சேனலில் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆர்டர் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் ஆர்டர் எதுனா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி தரோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்படுதோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம திரும்ப சுகர் பீட் போட்டுக்கலாம். ஸோ அந்த நம்ம இப்போது நம்ம ஜர்தூசி ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த திலகம் ஷேப்பை கொஞ்சமாக லைட்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம், பட் ஆனால் எது பண்ணதாலும் ப்ராப்பராக பண்ணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த திலகம் ஷேப்பை நாங்கள் வரைஞ்சிட்டு அதில் நம்ம ஜர்தூசி வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜர்தூசி அப்ளை பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டில் அது அவுட்லைன் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜர்தூசியை. இந்த மாதிரி ஜரி த்ரெட்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேக்ஸ் மார்க்கிங் சாக் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த ஜரி த்ரெட்டில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துடும் அப்படியே ஜரி த்ரெட்லாம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ஜர்தூசி அப்ளை பண்ண போகிறோம். ஜர்தூசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லாண்டிங்கும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஜர்தூசி லோட் பண்ணுறதுக்கு கீழே ஒரே ஒரு ஜர்தூசி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், கீழே வந்து போடாமல் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு 2-3 தடவை செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடுறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணாட் போட்டு நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது கிழலாமல் இருக்கும். ஸோ அதில் இருந்தால் குட்டி குட்டி ஒர்க்கில் இருந்தாமே டிப்ஸ் தான் வந்து உங்களை வந்து ஆரி ஒர்க்கை வந்து நல்லா நீட்டாக போட வைக்கும். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா திலகம் ஷேப்லேயும் நம்ம லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் சுகர் பீட்டில் 1 லைனு எண்ணாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி 2 திலகம் ஷேப்புக்கு நடுவில் ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 4 இந்த மாதிரி 3-3 கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 4.
எண்ணாட்டில் எங்கே கொடுக்குறோன்னு பாருங்கள். மேலே ஆன்டிக் பீடு சுகர் பீடும் கொடுக்கும்போது சுகர் பீடை தாண்டி கொடுக்குறோம், லைனாக சுகர் பீட் போட்டுருக்கோம்ல அதை தாண்டி கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த எண்ணோட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நம்ம போட்டு முடிக்க போகிறோம். ஸோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுட்டு அதுலேயும் நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். 1 லைன் நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ஷார்ப்பாக இருக்கும். நான் கிளாஸ் ஸ்கேல் வந்து பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணோம், பட் ஆனால் வச்சுருப்பேன். அதுவும் எதனா எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்லி நீங்களும் ஸ்டீல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து வாங்குங்க, ஒரு சில ஸ்டீல் ஸ்கேல்லாம் கொஞ்சம் கீறுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா கிளாத்து கிழியாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக. அதுக்கடுத்தது ஜிக்ஸாக்கில் நம்ம ஜர்தூசி யூஸ் பண்ணி நம்ம ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே 2 சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இதிலுமே நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணால் தெரியும், ஜர்தூசி போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த மேலே ஷார்ப்னஸ் வர்றதுக்காக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு லாக் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுறோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும், ஜர்தூசி உள்ளே ஒரு லாக் ஒன்று போடுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ போட்டுகிட்டே வந்துட்டு எண்டில் முடியும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டியாக ஒரு லாக் ஒன்று போடுறோம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் கீழே எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த லாக் தான் வந்து எந்த டிசைனையுமே ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு காமிக்கிற ஒரு லாக்கு. ஸோ நீங்கள் எந்த டிசைன் போட்டாலுமே லாக் போட்டு நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு ஒர்க்கும் நீட்டாக இருக்கும், டிசைனும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 அண்ட் அதை சுற்றி இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப் கிடையாது, திலகம் ஷேப், சரிங்களா? அது உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக தெரியும் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் பீட் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கு கீழே தான் போடுறோம், நடுவுலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ஏன்னா அந்த திலகம் ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு எந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம எண்ணாட் போட போகிறோம். அந்த இடத்துல போட வரலன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறோம், அவ்வளோதான். ஒரு சில இடத்துல நம்ம போட்டுகிட்டே இருப்போம், எவ்வளோ தான் போட்டாலும் அந்த எண்ணாட் வந்து அங்கே விழவே விழாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் பேக் எடுத்துகிட்டு வந்து உள்ளே எந்த சைடில் வேணால் போட்டுக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம், வெளியே போடுறதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதில் தான் வந்து ட்ரிக்ஸு. ஸோ பாருங்கள், உள்ளே வெளியே போட முடியல அப்படின்னா உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். அதுக்கடுத்து இன்னொரு லைன் சுகர் பீடும் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சைக்கிள் கேப்பில் அங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நடுவில் பாருங்கள், ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3-யை அந்த திலகம் ஷேப், அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜர்தூசி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 3 சைடுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் நிறைய நேரம் ஒர்க் நிறைய இருக்குது இதில் பாருங்கள், மைன்யூட் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நாங்களும் சிம்பிளாக இருக்கும்னு தான் நினச்சோம், பட் ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு இந்த ப்ளவுஸு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நடுவில் இந்த மாதிரி நம்ம ஆன்டிபீட் சைஸ் நம்ம 3 ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கீழே நம்ம 2 சுகர் பீட், ஒரு ஆன்டிபீட் சைஸ் நம்பர் 4 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையே திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன போட்டுக்கலாம், போட்டுட்டு திரும்பவும் சுகர் பீட்ல இன்னொரு ஒரு லைனு. திரும்பவும் சுகர் பீட்ல இன்னொரு ஒரு லைன் கொடுக்கணும். நீடில் மட்டும் நம்ம கைக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீடிலும் நம்மக்கிட்ட ஷார்ப்பாக இருக்கணும். இந்த லோக்கல் கடையில் வாங்குகிற நீடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீடெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வாங்கணும். ஸோ நீடில் தரையில் கிளாத்தில் கீறுதா இல்லை நல்லா போட்டு, அதாவது நீங்கள் பார்க்கும்போது நல்லா பெண்டாகி இருக்கணும் அதோட ஷார்ப்னஸில். ஸோ அப்படி இருந்தால் தான் நூல் மாட்டி மேலே வரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்குங்க நீடில் வாங்கும்போதெல்லாம். அதுக்கடுத்தது திரும்பவும் அந்த திலகம் ஷேப்பை நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். நாங்கள் இந்த டூலிப் நீடெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டூலிப்பில் போட்டால் ஃபாஸ்ட்டு வராது. ஸோ ஒன்லி அயன் நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டூலிப்புன்றது சும்மா இதுக்காக மட்டும்தான், எமர்ஜென்சி, அதாவது கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, அதை பார்த்துட்டு எங்களுக்கு டூலிப் கொடுங்க டூலிப் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டூலிப்பில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு வராது, ஏன்னா ஒரு ஒரு பீடாக குத்தி குத்தி எடுத்து தான் போட முடியாது. குத்தி குத்தி எடுத்து போடுறதுலேயும் பாதி டைம் போயிடும். ஸோ இப்படி நீங்கள் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அயன் நீடில் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஜர்தூசியை நம்ம லோட் பண்ண போகிறோம். த்ரெட்டெலாம் வந்து ஒன்று பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக த்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சில்வர் கலருக்கு, ஒயிட் கலரு, அந்த மாதிரி கோல்டன் கலருக்கு, ஆன்டிக் கலர், அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில்வர் கலரில் போய்ட்டு நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே தெரியும் சுகர் பீடுக்கெலாம். அதனால் ஒயிட் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் மிஷின் த்ரெட்டு. கோல்டனுக்கு வந்து கோல்டன் கலர் இல்லைன்னா எல்லோ மிக்ஸ்டு அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர் த்ரெட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கலர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம புட்டாஸ் போட போகிறோம். புட்டாஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய புட்டாஸ் அப்படின்றதுனால ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி திலகம் ஷேப்பில் இங்கே வந்து ஜர்தூசி வரப்போகுது. ஃபஸ்ட்டு எல்லா ஜர்தூசியும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம பீட் லோட் பண்ணலாம்.
தர்தூசி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது நம்ம கீழேயும் நம்ம பீட்லாம் லோட் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அதுக்கெலாம் லோட் பண்ணிக்கலாம். ஒரு சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 4 இந்த மாதிரி திலகம் ஷேப்புக்கு மேலே கொடுத்துட்டு அதுக்கடுத்தது கீழேயும் இந்த மாதிரி 3 நம்ம பீட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பீட் அண்ட் ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 4. மேக்ஸிமம் நம்ம வந்து 3 and 4 பீடு தான் யூஸ் பண்ணுவோமே, கஸ்டமர் அந்த மாதிரி உள்ள டிசைனை தான் கொடுப்பாங்க. சுகர் பீட் அண்டு ஆன்டிக் பீட் சைஸ் நம்ம 3 and 4, அதே மாதிரி காப்பர் பீடில் 3 and 4 சுகர் பீட், அப்புறம் ஜர்தூசி, அதுக்கடுத்தது வந்து இந்த கோல்டன் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க ரவுண்ட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க, திலகம் ஷேப்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுமோ அதை மட்டும் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி பெஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டினியூவாக வரும். ஸோ இதில் பாருங்கள், இந்த புட்டாவில் ஒரு சுகர் பீட், ஒரு ஆன்டி பீட் சைஸ் நம்பர் 3 சென்டராக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் இன்னும் திரும்ப சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணித்தரோம். பாருங்கள் புட்டாஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக ஒரு எங்கேஜ்மெண்ட் இல்லைனா ஒரு சிம்பிள் ப்ரைடல் லுக்குக்கு கூட இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பேக் டிசைன் இது தான் பாருங்கள், பேக் டிசைனும் நம்ம ஸ்லீவில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் பேக் டிசைனும் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாட்டா.